இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹேக்கிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஹேக்கிங் ஆப்னா எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கோடிங் மூலயமா எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கோடிங் ஆப் தான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம கோடிங் மூலயமா வந்து இன்னொரு மொபைலு ஏதோ ஒரு இதை வந்து ஹேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட யூசேஜ் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன் மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டெர்மக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. டெர்மக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப் வரும், அந்த ஆப் தான். இந்த ஆப் வந்து எனக்கு அப்டேட்னு காட்டுது, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காட்டும், இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்டேட் இதில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அந்த ஆப்புக்குள்ளே போய் அப்டேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்புக்குள்ளே போய் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட லோகோ எப்படி தான் இருக்கும், இந்த லோகோ வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எனக்கு எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எங்கேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது பார்க்குறக்கு கொஞ்சம் வளவலாக குலகுலான்னு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி கோடிங். அந்த கமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஹேக்கிங்க்கு போக தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஹேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த எரருமே வராது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ் தானே, அதனால் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும்னு அப்படியே தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண என்ன பண்ணணும்னா, அப்டேட் இல்லைனா அப்கிரேட் பண்ணும். அதுதான் நீங்கள் எப்போ ஆப் ஓப்பன் பண்ணாலும் அப்டேட் இல்லை அப்கிரேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ இந்த ஆப்பை வந்து எப்படி அப்டேட்டு அப்கிரேட் பண்ணுறதுன்னு நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆப் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்டர்லேயே போடுங்க, கேப்ஸில் எதுவுமே போடாதீங்க. கேப்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் நாட் ஃபவுண்ட்னு தான் வரும். நீங்கள் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்லேயே போடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் கீபோர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ஹேக்கர்ஸ் கீபோர்டுன்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு என்னமோ இந்த கீபோர்டே கம்ஃபர்டபுள்னு தோணுது. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படியா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன டைப் பண்ணுனா, ஏபிடி அப்டேட் அண்டு அண்டுன்ற போட்டு ஏபிடி அப்கிரேடுன்னு போடணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட இங்கே கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுக்குறேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு என்டர் தட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும் அப்கிரேட் ஆயிரும். அதாவது எல்லா ஆப்ஸுமே எல்லாமே உங்களுக்கு அப்கிரேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும், டைம் எடுத்துக்கும், அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கே டக்குன்னாயிருச்சுன்னா, நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன், அப்கிரேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து டக்குன்னாயிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் செட்டப் பண்ணும். அது எப்படி செட்டப் பண்ணுறதுனா, termux-setup-storage டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் செட்டப் ஆயிரும். ஸ்டோரேஜ் செட்டப் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்ப போகிறோம், அதாவது அலோவா டினேயான்னு கேட்கும், அதுக்கு வந்து அலோ கொடுத்துருங்க. அதாவது உங்கள் ஸ்டோரேஜ் பெர்மிஷன் தான், ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து இங்கே டூல்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே சேவ் பண்ண வைக்க முடியும். அதனால் இங்கே வந்து இந்த கமாண்டை கொடுத்துட்டு என்டர் தட்டிங்கன்னா போதும், அதை வந்து கமாண்ட் வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து செட்டப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செட்டப் பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் இதெல்லாத்தையும் நான் என்டர் கொடுக்கல, நீங்கள் என்டர் கொடுத்து செட்டப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் பேக்கேஜும் பைத்தான் 2 பேக்கேஜும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அதாவது அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, கீழே கமெண்ட் கொடுத்துருக்கேன், ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் அண்ட் அண்டுன்னு போட்டு ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான் 2 இன்ஸ்டால் பண்ணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா வந்து அந்த டூல்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த டூல்ஸ் வேணும். அந்த டூல்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் வேணும். ஒவ்வொரு டூல் வந்து பைத்தான் ரன் ஆகும், ஒவ்வொன்று வந்து பைத்தான் டூல் ரன் ஆகும். இது நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்கு ஆகலை, ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட் இன்ஸ்டால் பண்ணி ஏபிடி இன்ஸ்டால் கிட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான், டூலை வந்து ஒரு லிங்க் மூலயமா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கிட்டு தேவைப்படும். அதை வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படின்னு புரிய கமெண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏபிடி இன்ஸ்டால் wget இது எப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்டர் தட்டிக்கோங்க, அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு டைம் ஆகும், ஏன்னா வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகலை, டக்குன்னாயிருச்சு. நெக்ஸ்ட் ஏபிடி இன்ஸ்டால் php டைப் பண்ணிக்கோங்க. இதையும் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிடி இன்ஸ்டால் openssh டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரே ஒரு டைம் பண்ணால் போதும், இந்த ஒரு டைம் பண்ணால் போதும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த ஆப்புக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும், இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலாக இருக்கும், நீங்கள் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. எப்போவுமே நீங்கள் இந்த டெர்மக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட்டும் அப்கிரேட் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகும், டூல்ஸும் வந்து அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ சொன்னதெல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு மேலே சொல்லப்படுறதுல ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். அது எதுக்குன்னு சொல்கிறேன், ஏபிடி இன்ஸ்டால் figlet டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு figlet இன்ஸ்டால் ஆயிரும். இது எதுக்குன்னு நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். இது இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி இன்ஸ்டால் நானோன்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். இது வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். இது பண்ணிட்டு இப்போ அந்த figlet எதுக்குன்னு சொல்லிடுறேன். figlet அது அந்த எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா figlet டைப் பண்ணிட்டு
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணுங்க, நான் வந்து நம்ம சேனல் நேம் டைப் பண்ணுறேன், ஸ்மார்ட் டெக்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துடும், இந்த மாதிரி ஃபாண்ட்டில் வந்துடும். இதுக்காக தான் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், CLER ஸ்மால் லெட்டரில் எல்லாம் டைப் பண்ணிங்க எல்லாமே கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இது ஆப் விட்டு எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுன்னு டைப் பண்ணுங்கள், EXIT18 வந்துட்டிங்கன்னா எக்ஸிட் ஆயிரும். இவ்வளோதான் இதில். இவ்வளோ தான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை, இனி நிறைய விஷயம் பண்ணலாம். இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு இப்போ நான் லைனாக சொல்கிற பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வச்சு வந்து இன்னொரு மொபைலை வந்து ஹேக் பண்ணலாம். அந்த ஹேக் எப்படி பண்ணுறதுன்னா ஒரு லிங்க் மூலயமா ஹேக் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம் இல்லைனா இன்னொரு மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ஹேக் பண்ணலாம், அப்புறம் அந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி இருக்கிற டிவைஸை வந்து நம்ம ஹேக் பண்ணலாம். அதாவது நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலே போதும், எந்த லிங்க் எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கிற அந்த டிவைஸை கூட ஹேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஹேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே க்ராக் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் அவங்க நம்பர் மட்டும் இங்கே டைப் பண்ணால் போதும், அதோட வெரிஃபிகேஷன் கோடு வந்துடும், அந்த நம்பருக்கான வெரிஃபிகேஷன் கோடு வந்துடும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு வச்சு நீங்கள் வந்து ஹேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேக் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து இன்னொரு மெத்தட்லேயே ஹேக் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறது மூலமாக அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு கூட ஹேக் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஹேக்கிங்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் வந்துருக்கோ அதெல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த டெர்மக்ஸுக்கு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கு சென்ட் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அது மூலயமா அவங்கள கேமரா ஹேக் பண்ணலாம். அந்த கேமராவில் வந்து வீடியோ எடுக்கலாம், ஆடியோ பண்ணலாம், ஆடியோவும் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோ எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோவும் எடுக்க முடியும். அவங்க கேமரா செல்ஃபி கேமரா மூலயமா ஹேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். இதையும் இதில் இது மட்டும் இல்லை, இன்னொரு நம்ம கம்ப்யூட்டரை கூட ஹேக் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்பு. அதனால தான் இதை வந்து ஹேக்கிங் நான் உங்களுக்கு வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே இதை யூஸ் பண்ணும். இதுக்கு வந்து நான் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு ஃபியூச்சரில் வீடியோ போகிறேன். அதனால் அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹேக்கிங் எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. அதனால் அடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஹேக்கிங் பற்றியே போடுறேன். உங்களுக்கு எதை பற்றி ஹேக்கிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஹேக்கிங்குமே இந்த ஆப் வச்சு பண்ணலாம். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கோடிங் மூலமா சொல்லித்தரேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த என்ன வீடியோ போடணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். இப்போதைக்கு பாய்.